இங்கே ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த மனைவி கிச்சனில் வேக வேகமாக வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ அவளுடைய கணவன் திடீர்னு கிச்சனுக்கு வரான். கிச்சனுக்கு வந்தவன் அவகிட்ட அடுக்கடுக்காக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். மனைவி பதில் சொல்கிறதுக்குள்ள இவனே அடுத்த கொஸ்டினை கேட்குறான். முட்டை வறுத்துட்டு இருக்கியா? கவனம் கவனமா முட்டையோட. இன்னும் கொஞ்சம் என்ன விடு, நிறைய விட்டு தொலைச்சிட்ட, எப்படி எடுப்ப? முட்டையை கவனமாக போடு, கீழே சிந்த போகுது பாரு. கீழே சிந்தினா வீடு முழுக்க நாரும். ஏன் இப்படி சிந்திட்ட? உனக்கு என்ன பைத்தியமா? கவனமா முட்டையை சட்டியில விடுன்னு சொன்னேன்ல. சமையல் செய்யும்போது என்ன சொன்னாலும் காதல விழாதா உனக்கு? செவிடா, நீ உப்பு போட்டியா? உப்பை குறைச்சி போட்டுறாத. உப்பு குறைச்சி போட்டா வாயில வைக்க முடியாது. கூட உப்பு தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். உப்பு போடு, உப்பு போடுன்னு அந்த மனைவி அந்த கணவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ மனைவி வந்து செம எரிச்சலோட திரும்பி பார்த்து அவனோட கணவனை பார்த்து முறைக்கிறான். என்ன முறைச்சிட்டு இருக்க? ஒரு முட்டை கூட உனக்கு போட தெரியாது நான் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த மனைவி வந்து கேட்குறான். இதுவரை எத்தனை தடவை முட்டை போட்டுட்டு இருப்பேன், நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வந்து ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்கிறான். உடனே அந்த கணவன் அமைதியாக பதில் சொல்கிறான். நாலு தடவை நான் பேசினதுக்கே உனக்கு இப்படி இருக்கே, வண்டி ஓட்டும்போது நீ பேசுகிற பேச்சுக்கு எனக்கு எப்படி இருக்கும்னு உனக்கு செயல்முறை விளக்கம் கொடுத்தேம்மா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எல்லா வீட்லேயும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ மனைவி வந்து வண்டியில் போகும்போது ஏதாவது ஒன்று வந்து கணவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கணவன்மார் அதை வந்து கண்டுக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் இத்தனை தடவை பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன காது கேட்கலையா? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஒரு மனுஷியாக மதிக்க மாட்டேங்கன்னு நம்ம கேட்போம். ஆனால் இதே விஷயத்த நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கடுப்பாகுது அப்படிங்கிறது தான் அந்த கணவன் வந்து செயல்முறை விளக்கமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த பதிவை பார்த்துட்டு சமூக வலைதளத்தில் கிட்டத்தட்ட 100,000 கணவன்மார்களுக்கு மேலே லைக் போட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிற அந்த கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் டெய்லி டெய்லி கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர்